மாதிரி தேர்வுகள் வந்து நடத்திட்டு இருக்கோம். ஸோ அதில் வரக்கூடிய புதன்கிழமை முதல் மாதிரி தேர்வு வந்து நடக்குது. ஸோ அதோடைய பாடத்திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரபி தலைப்பு. இந்த ஜாகிரபி தலைப்பு மவுண்டெயின், பீக், லேண்ட்ஃபார்ம், பாஸ், ஹில்ஸ், இது எல்லாமே மேப்பு தான். மேப்பை வச்சு ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், என்டையர் சப்ஜெக்ட்டுமே வந்து முடிச்சு விட்டுலாம். மேப்பை வச்சு இது வந்து மெயினாக வந்து படிக்கணும், ரைட்டுங்களா? ஸோ இந்த தமிழ்நாடு ஜாகிரபி, இந்த தமிழ்நாடு ஜாகிரபிங்கிறது யூனிட் நம்பர் 8 இருக்கு இல்லையா? ஸோ யூனிட் நம்பர் 9 and 8 உள்ள ஒரு கண்டென்ட்டு. ஸோ இதுவும் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இதோட கண்டென்ட் வந்து இருக்குது, பள்ளி புத்தகத்தில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பள்ளி புத்தகத்தில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுற்றுலா இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த தலைப்பு நான் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இந்த யூனிட் நம்பர் 8 இருக்கு இல்லையா? ஸோ தமிழ்நாடு கிளைமேட், அக்ரிகல்ச்சர், டிசாஸ்டர், வாட்டர் ப்ராஜெக்ட், பாப்புலேஷன், இண்டஸ்ட்ரி, ஸோ அதுக்கப்புறம் ட்ரைபல், ரிவர்ஸு, இது எல்லாமே ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் புக்கு ப்ளஸ் கவர்மெண்டோடைய அஃபீஷியல் டேட்டா. நீங்கள் எங்கள் ஸ்கூல் புக்கு போனீங்க அப்படின்னா பள்ளி புத்தகத்தில் உங்களுக்கு 10ஆம் வகுப்பில் நோட் பண்ணிக்கோங்க, 10ஆம் வகுப்பில் தமிழ்நாடு மானுட புவியியல், தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும், அதை வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் ஓகே அப்படின்ட்டு இருக்கும், அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து 7ஆம் கிளாஸ்ல சுற்றுலா யூனிட் நம்பர் 2 சுற்றுலா அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பு இருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 10ஆம் கிளாஸ்ல அக்ரிகல்ச்சர், இது இந்தியன் அக்ரிகல்ச்சர், இது கூட தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் கொஞ்சோண்டி வந்திருக்கும், இது வந்து படிச்சுக்கோங்க. இந்த ட்ரைபல் சொன்னேன் இல்லையா, பாப்புலேஷன் அப்படின்னு ஒரு டாபிக், ட்ரைபல் டாபிக். இங்க வந்து போனீங்க அப்படின்னா 12th யூனிட் நம்பர் 5, 12th யூனிட் நம்பர் 5 கலாச்சாரம் மற்றும் புவியியல், இந்த யூனிட்ல பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுடைய பாப்புலேஷன்ஸ், ட்ரைபல் பாப்புலேஷன்ஸ் எல்லாம் வந்துருக்கும், அதையும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ இதெல்லாம் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்க வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள். வேர்ல்ட் லெவல்ல, இந்திய லெவல்ல, தமிழ்நாட்டு லெவல்ல நீங்க என்ன பண்ணணும், முக்கியமான ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து படிக்கணும். இது இன்னொரு வாட்டி கூட உங்களுக்கு இந்த தோடாஸ், இதெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன், ரைட்டா? ஸோ இது வந்து தமிழ்நாட்டு லெவல்ல படிக்க வேண்டியது. இதே மாதிரி டிரான்ஸ்போர்ட், இந்த டிரான்ஸ்போர்ட்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா? ஸோ இது இந்திய லெவல்ல 10ஆம் கிளாஸ்ல யூனிட் நம்பர் 5, 10ஆம் கிளாஸ்ல யூனிட் நம்பர் 5 நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசோர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன்னா, இந்த ரிசோர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஓகேவா? ஸோ இந்த தலைப்பு எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா ரிசோர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, நீங்கள் ஸ்கூல் புக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கு போகிறீங்க, இந்த ஸ்கூல் புக்கில் தொழில்கள் 12ஆம் கிளாஸ்ல யூனிட் நம்பர் 4, 12ஆம் கிளாஸ்ல யூனிட் நம்பர் 4 தொழில்கள் அப்படிங்கக்கூடிய தலைப்பு இருக்கு. அண்ட் 8ஆம் கிளாஸ்ல தொழிலகங்கள் அப்படிங்கக்கூடிய தலைப்பு. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, மேட்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. இது ஒண்ணுமே கிடையாது, நான் ஸ்கூல் புக்கு கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன், அந்த இண்டெக்ஸை 2-3 வாட்டி பார்த்தீங்கனாலே முடிஞ்சு போச்சு. இது அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயமே வந்து கிடையாது, எங்கே இருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே ஆட்சியர் கல்வி டாப்பிக்கு சப் டாபிக் எழுத சொல்லியிருக்கேன். சில பேர் எனக்கு எல்லாம் தெரியும் நான் எழுத முடியாது அப்படின்னா நீங்கள் வேற ஏதாவது சேனலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், ஆச்சரியப்பள்ளியை ஃபாலோ பண்ண தேவை இருக்காது, ரைட்டா? 6 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் உங்களை வந்து கரெக்டான பாத்துக்கு எடுத்துகிட்டு போகும். இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண போறீங்கனாலும் இந்த ஆச்சரியக்கல்வியோட பிளானு உங்களை கரெக்டான பாத்துக்கு ப்ரிப்பேர் பண்ண போகும். ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குரூப் 1 குரூப் 2 எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து படிச்சுக்கணும். ஸோ இது வந்து தமிழ்நாடு ஜாகிரபி, இந்தியன் ஜாகிரபி, இது ரொம்ப சிம்பிள் யூனிட் தான், இது பண்ணிக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீமு, இதுக்கு ஒரே ஒரு வெப்சைட் தான், இஎன் சோசியல் வெல்ஃபேர். இந்த வெப்சைட் யாருக்குன்னே சொல்லியிருந்தேன்,
இந்த வெப்சைட்ல இருந்து மட்டும்தான் தமிழ்நாடு ஸ்கீம் வந்து வரும். அதனால என்ன பண்ணிக்கணும், இதை வந்து படிச்சுக்கணும். ஸோ இப்படி என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. டிஎன் சோசியல் வெல்ஃபேர், ஸோ இதுல இருந்து தான் கண்டென்ட் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். எட்டா அப்போ என்ன படிக்கணுமோ அதை ப்ராப்பரா நீங்க வந்து படிங்க. அதாவது நான் சொல்லி தான் நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு பயிற்சி பற்றியில் எப்படி படிக்கணும், எப்படி கொஸ்டின் அனலைஸ் பண்ணணும், இவ்வளோ விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனாலும் நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து அதை வாழைப்பழம் கொடுத்தோம்னா அதை உரிச்சு சாப்பிட வேண்டியது உங்கள் பொறுப்பு தான். இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எளிமையை வந்து எதிர்பார்க்குறீங்க, அது என்ன மாதிரி ராகணும்னு எனக்கு தெரியல. சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேப் வந்து போயிடும் ரைட்டா. ஸோ இது வந்து நான் வந்து சொல்லி கொடுக்குறதெல்லாம் சும்மா ஏதோ நீங்கள் வந்து அங்கங்க தொட்டும் தொடாமலும் அப்படி கிடையாது. எக்ஸாமுக்கு என்ன தேவையோ பின்னாடி அவ்வளோ டே நைட்டா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோ அக்யூரட்டா உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவையோ யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இந்த மாதிரி பல்வேறு தகவல்களை அனலைஸ் பண்ணி தான் நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ இதோட வேல்யூஸை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். 6 வருஷம் 5 வருஷம் ஒர்க் பண்ணி கிடைக்கிறத 5 நிமிஷத்துல கிடைக்குன்னா அதை கர ப்ராப்பரா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த தலைப்புக்கு வந்து போயிடலாம். எந்த தலைப்புன்னா மவுண்டெயின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மவுண்டெயின்ஸ் பீக் பாஸ் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு மேக்ஸுக்கு வந்து போயிடும். ஏரியா டாபிக்ஸ் வந்து போயிடும் ரைட்டா, ஏரியா வால்யூம் வந்து போயிடலாம். இன்னைக்கு ஒரு 2 ஹவர்ஸ், நாளைக்கு மார்னிங் 2 ஹவர்ஸ், நாளை ஈவினிங் 2 ஹவர்ஸ், நாளை கழிச்சு 2 ஹவர்ஸ், ஓவராலாக 8 மணி நேரம் இது பண்ணோம்னா இந்த டாப்பிக்கே முடிச்சு விட்டுலாம். அதனால அதை வந்து என்ன பண்ணுங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வேர்ல்ட் லெவல் மவுண்டெயின்னு நம்ம வந்து பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு மவுண்டெயினாக வந்து பார்ப்போம், இந்திய லெவலில் இருக்கக்கூடிய மவுண்டெயின். ஸோ இது ஃபர்ஸ்ட் மவுண்டெயின் பார்ப்போமா. சவுண்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதனால சவுண்டு ஓரளவுக்கு இருக்குங்கிற நான் நம்புறேன். பேட்டரி இல்ல, ரைட்டிங் பேட் பேட்டரி இல்ல போட்டு. ஓகே கவனிங்க. ஸோ இப்போ இந்தியா மேப் வந்து பாக்குறீங்க. ஸோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா கொங்கன் கடற்கரை, கொங்கன் கடற்கரை நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்தியாவோட மேப்பு எல்லாமே மேப்பு தான், ஜாகிரபியை பொறுத்தவரையில எல்லாமே மேப்பு தான். இதுதான் நீங்க பாக்குறது இந்தியா. ஸோ இந்த இந்தியாவில் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இந்த மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய குவாலிட்டியான மேப், ஓகே இங்கே வந்து பாருங்க. ஸோ இந்த இது குஜராத், உங்களுக்கு டிராஃபிக் ஆஃப் கேன்சர், கேன்சர் எங்கே பாஸ் ஆகுது. ஸோ இந்தியாவோட இந்தியாவை ரெண்டா பிரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஆஃப் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிரிக்குது. இந்தியாவை ரெண்டா பிரிக்கக்கூடியது டிராபிக் ஆஃப் கேன்சர். ஸோ கடக ரேகை. ஸோ இந்த கடக ரேகை எது வழியா போகுதுன்னா விந்திய மலைத்தொடர் வழியாகும் போது சோட்டா நாக்பூர் பிடபூமி, சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. இந்தியாவில் நமக்கு அதிகமான ஸ்டீல் உற்பத்தி எங்க கிடைக்கும் அப்படின்னா இங்க ஒடிசா, ஓகே. ஸோ ஜார்கண்ட் இதெல்லாம் வந்துருக்கு, இது முக்கியமான பகுதி சோட்டா நாக்பூர் பிளாட்டி. அதுலேயும் என்ன பாஸ் ஆகுது உங்களுக்கு, பூமத்திய ரேகை கடக ரேகை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகுது. ஓகே கடக ரேகை இந்தியாவை ரெண்டா வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கும். இதில் இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா குஜராத், இந்த பகுதி குஜராத். ஸோ உங்களுக்கு குஜராத் யார் அப்படிங்கிறது வந்து தெரியும் ரைட்டா. இந்த பகுதி குஜராத், இது வந்து பார்த்தீங்கன்னா கத்திர்வார் பெனிசுலா. இது லேண்ட்ஃபார்ம்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, அதையும் கவர் பண்ணிடுறேன். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேப், இந்தியா மேப்பையும் மவுண்டெயினையும் வந்து கவர் பண்ணிடுறேன் ரைட்டா. ஸோ கத்திர்வார் ரீஜியன், சௌராஷ்டிரா ரீஜியனும் இந்த லொக்கேஷன் தான். ஸோ இது குஜராத்தில் ஒரு மிக முக்கியமான பகுதி. ஸோ இந்த இடத்துல முக்கியமாக கல்ஃப் ஆஃப் கட்ச், இந்த இடத்து பேர் என்னது, கல்ஃப் ஆஃப் கட்ச்.
இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதி கல்ஃப் ஆஃப் கச் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? கல்ஃப் ஆஃப் கச். சவுண்ட் எல்லாருக்கும் ஓகே தானே? இது கல்ஃப் ஆஃப் கச் அப்படின்னு வந்து சொல்றோம், ரைட்டா? இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, யாருக்கா சவுண்டு பிரச்சனைனா எக்ஸிட் ஆகுங்க, இல்லை ஃபேஸ்புக் லைவ் போயிட்டு இருக்கு அதுல வந்து பாத்துக்கோங்க, ரைட்டா? ஸோ இது முடிச்சுட்டு மேக்ஸ் வந்து பார்ப்போம். இந்த இது கல்ஃப் ஆஃப் கச்சி, ஓகே. ஸோ இந்த இடத்த இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் காமத் சொல்லுவோம், கல்ஃப் ஆஃப் காமத்ன்னு சொல்லுவோம். இதுலதான் மும்பை ஹை அப்படிங்கக்கூடிய இடம் இருக்கு. இந்த இடத்துல தான் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறோம் இந்தியாவில், ஓகேவா? ஸோ கல்ஃப் ஆஃப் காமத், கல்ஃப் ஆஃப் கட்ச். ஸோ இந்த இடத்துல டையூ, இந்த இடத்துல டாமான், யூனியன் டெரிட்டரி இருக்கு இல்லையா? ஸோ அது இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல டாமான், யூனியன் டெரிட்டரி இல்லையா? ஸோ அதை வந்து பார்த்துக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இங்க ஒவ்வொன்றா வந்து பாருங்க. இங்க இது வந்து அரபிக் கடல், இந்த லொகேஷன், இந்த இது வந்து பாத்தீங்கன்னா அரபிக் கடல். இந்த அரபிக் கடல தான் என்ன இருக்கு, லட்சத்தீவு வந்து இருக்கு. அரபிக் கடல் தான் லட்சத்தீவு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த குஜராத்ல இருந்து இங்க வரைக்கும் இருக்கிறத கொங்கன் கடற்கரை அப்படின்னு சொல்லுவோம், கொங்கன், கொங்கன் கடற்கரை, ஓகேவா? ஸோ இந்த கேரளாவை மலபாரின்னு சொல்லுவோம், ஓகே. பாப்பனா ரிவால்ட், இந்த வருஷம் ஹிஸ்டரியில 1921 வந்து படித்தோம். ஸோ இந்த மலபார் கோஸ்ட் வந்து தான் கேரளா பகுதியில் இருக்கக்கூடியது, ஓகே. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க. ஸோ இப்போ ஏற்கனவே மால்டீவ் கூட நமக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸ்ல. ஸோ என்ன, அரபிக் சீக்கு கீழே தான் மால்டீவ்ஸ் வந்துருக்கு, மாலத்தீவு இதுல வந்துருக்கு, ஓகே. ஸோ இது அரபிக் சி அப்படின்னு சொல்லுவோம், இந்த ஓவரால் சீ அரபிக் சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த லொகேஷன் மட்டும் இது இங்க இந்த மேப்ல பாருங்க, இது வந்து அரபிக் சி, ஓகே. இது வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் இங்க வரைக்கும் இருக்கு, இந்திய பெருங்கடல் இங்க வரைக்கும் இந்திய பெருங்கடல் தான், இந்திய பெருங்கடல் ஆஸ்திரேலியா வரைக்கும் இந்திய பெருங்கடல் தான். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது என்ன நினைப்போம், இந்திய பெருங்கடல் இந்தியாவுக்கு பக்கத்துல மட்டும் இருக்கிறதா நினைப்போம். அப்ப இந்திய பெருங்கடல் இங்க வரைக்கும் வந்திருக்கு, ஓகேவா? அப்படி இங்க வரைக்கும் வந்திருக்கு, ஓகேவா? இது எல்லாமே இந்திய பெருங்கடல் தான். சைனாக்காரன் இந்த லொகேஷன் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கு, ரைட்டா? இது வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இங்க பாருங்க. ஸோ இது வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கல்ஃப் கண்ட்ரீஸ், கல்ஃப் கண்ட்ரீஸ் அப்படின்னா இங்க வாட்ரு, இங்க வாட்ரு, இங்க வாட்ரு, மூணு பக்கம் தண்ணி கிடக்கும், ஒரு சைடு லேண்ட் இருக்கும், அதுக்கு பேர் என்னது, கல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இங்க அடுத்து பாருங்க. இங்க ஸோ இந்த இடத்த லாக்கடைவ் ஐலாண்ட், லாக்கடைவ் சி அப்படின்னு சொல்லுவோம். லாக்கடைவ் சி அப்படிங்கிறது இந்த லொகேஷனை லாக்கடைவ் சி அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இது அந்தோமான் சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா. இந்த இடத்த என்ன சொல்லுவோம்னா, நம்ம வந்து அந்தோமான் சி அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? அந்தோமான் சி. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும், இது வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸல சந்தி, ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கக்கூடியது பாக்ஸல சந்தி. இப்போ ரெண்டு லார்ஜ் வாட்டர் இருக்கும், ரெண்டு பெரிய தண்ணி இருக்கும், அதாவது குட்டியோண்டு தண்ணி ஜாயின் பண்றது, லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்றேன், ரெண்டு லார்ஜ் வாட்டரை ஒரு சின்ன தண்ணி வந்து ஜாயின் பண்றது என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், சந்தி, ஸ்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாக்ஸல சந்தி இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில இருக்கு. ஸோ இதே இது இஸ்து முஸ்து அப்படின்னா, ஸோ இஸ்து முஸ்து அப்படிங்கிறது ரெண்டு பெரிய லேண்ட் இருக்கும், ரெண்டு பெரிய லேண்ட, ஓகே. ஒரு குட்டி லேண்டு கனெக்ட் பண்ணிச்சுன்னா என்ன சொல்லுவோம், இஸ்து மூஸ்து அப்படின்னு வச்சுக்கோங்க. குரூப் ஒன்ல, குரூப் டூல மெயின்ஸ்ல வந்து கேட்கலாம், கீரா இஸ்து மூஸ், கீரா இஸ்து மூஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, இதுல தோண்டிடுவாங்க,
ஒரு ஒரு சின்ன தோண்டிடுவாங்க. ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், அந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆகும், இது மூலமாக ஷிப் வந்து ஈஸியாக வந்து மூவ் ஆகும். ஸோ கீரா இஸ்துமுஸ் இந்த இடத்துல வந்துருக்கு. இப்போ பாக்ஸல சந்தி இங்கே இருக்கு இல்லையா, இது ஒரு முக்கியமான இடம். அதே மாதிரி மலக்கா ஸ்ட்ரைக், யூபிஎஸ்சில் பல முறை வந்து கேட்டிருக்கான், மலக்கா ஸ்ட்ரைக்கு இங்கே இருக்கு, மலக்கா ஸ்ட்ரைக். ஸோ இது மலக்கா ஸ்ட்ரைக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் இந்த இடத்துல இருக்கு, ரொம்ப ஃபேமஸான இது ரைட்டா, மலக்கா ஸ்ட்ரைக்கு இங்கே இருக்கு. ஓகே, ஸ்ட்ரைக்னா என்ன பண்ணும், ரெண்டு பெரிய வாட்டரை ஒரு குட்டியோண்டி வாட்டர் கனெக்ட் பண்ணுறது ஸ்ட்ரைக். இஸ்துமுஸ்ங்கிறது லேண்டு, ரெண்டு பெரிய லேண்டை ஒரு சின்ன லேண்ட் வந்து கனெக்ட் பண்ணும். இப்போ இங்க பாருங்க, ரெட் சி, ரெட் சி வந்து இருக்கு இல்லையா, இந்த ரெட் சி வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசில இந்த மாதிரிதான் கொஷின் கேட்கறானு, அதனால இது வந்து தெரியும். செங்கடல் இங்க இருக்கு, இந்த செங்கடல் இங்க இருக்கு, இதுக்கு மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மத்திய தரைக்கடல். இந்த செங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இதை ஏன் நம்ம வந்து இப்போ வந்து உங்களுக்கு மேப்ல சொல்லணும்னா, ரீசண்டா என்ன பண்ணாங்க, ஸோ இந்தியாவோட கப்பலை என்ன பண்ணாங்க, சோமாலியா கடற்கொள்ளையர்கள், சோமாலியா கடற்கொள்ளையர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இந்தியாவோட கப்பலை சிறைப்பிடிச்சிட்டாங்க இங்க இருக்கு சோமாலியா. ஸோ அதனால இது பக்கத்துல ரெட் சி, கல்ஃப் ஆஃப் ஏடன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நடப்பு நிகழ்வுல வந்து கேட்பாங்க. இப்போ பாருங்க, ரெட் சி வந்து இங்க இருக்கு, இந்த ரெட் சீல, ஓகே இதுல இந்த ரெட் சீல தான், ரெட் சீயும் இங்க பாருங்க, மெடிட்டேரியன் மத்திய தரைக்கடல் வந்து இருக்கு. ஓகே, சூயஸ் கால்வாய் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்க இல்லையா, இந்த சூயஸ் கால்வாய் இதில் தான் வந்திருக்கு. இதை ஏன் நம்ம இப்போ படிக்கணும்னா, இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூயஸ் கால்வாயில் ஒரு கப்பல் இதில் போய் மாட்டிக்கிடுச்சு, மாட்டினதுனால உலக லெவலில் பொருளாதாரமே ஸ்தம்பிச்சு போச்சு, இந்த கப்பல் ரொட்டேட் ஆக முடியாமல் திருப்ப முடியாமல் ஸ்டாப் ஆகி போச்சு இடையில. ஏன்னா இதில் தான் டிரான்ஸ்போர்ட் எக்கச்சக்கமாக வந்து நடக்கும், ஸோ உலக பொருளாதாரமே ஸ்தம்பிச்சு போச்சு, அது நடப்பு நிலையில் படிக்க முடியாது. இங்கே வாங்க, இப்போ கொங்கன் கடற்கரை பார்த்தாச்சு, மலபார் கடற்கரை வந்து பார்த்தாச்சு, அடுத்து இங்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோரமண்டல கடற்கரை, இங்கிட்டு இருக்கிறது கோரமண்டல கடற்கரை. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் நீங்க மேப் ஒரிஜினலா போட்டு வச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கோரமண்டல கடற்கரை. ஓகேவா, ஸோ நீங்க எனக்கு எவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறீங்களோ அதே மாதிரிதான் நானும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வந்து கொடுக்க முடியும். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இடையில நீங்க முயற்சி பண்ணணும், ரொம்ப ஹார்ஷா பேசுனதுனால எனக்கு மைண்ட் ஓரளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கம்மியாகுது. என்னன்னா இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட 1000 ரூபா வாங்குறேன் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக உழைக்கிறேன், அந்த உழைப்பை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கேஷ் பண்ணணும், டிசைன் பண்ணணும், ஒர்க் பண்ணணும். எதுவுமே பண்ணாமல் உங்கள்கிட்ட 1000 கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து புடுங்கக்கூடிய இன்ஸ்டியூட்டுக்காரனை திட்டுற மாதிரி ஒரு சில பேர்லாம் வந்து அவ்வளோ அக்ரெசிவாக வந்து இது பண்ணிடுங்க, அது வந்து உண்மையாகவே மனதளவில் நான் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், யார்கிட்டையும் 1 ரூபா கூட வாங்கிட்டு அறமற்ற வழியில் நான் வந்து எதுவுமே வந்து பண்ண மாட்டேன், காசிப்படி 10 ரூபா இருந்தாலும் அதில் 9 ரூபா 50 பைசா மற்றவனுக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு வந்து யோசிப்பேன். ஸோ ஒரு சில பேர் பேசக்கூடிய வார்த்தைகளை நான் வந்து அது வந்து என்னன்னா ஒரு எதிர்பார்ப்புல ஏதோ ஒரு விஷயத்துல வந்து பேசலாம், அது அது எப்படின்னு வந்து தெரில. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு தனியார் கோச்சிங் சென்டர் உங்களை வந்து வழக்கில் சிக்க வச்சு உங்கள் வாழ்க்கையே கொஷின் மாக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள் மாதிரி ஆட்சியர்கல்வியும் கிடையாது, நானும் கிடையாது, என்னை சார்ந்தவங்களும் வந்து கிடையாது ரைட்டா. ஸோ அதனால வார்த்தைகளை வந்து பயன்படுத்தும் பொழுது பாசிட்டிவாக வந்து பயன்படுத்துங்க, ஸோ பாசிட்டிவான எனர்ஜியை கொடுங்க, இன்னும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்காக உங்களுக்காக நான் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து கோரமண்டல கடற்கரை, இதை ஏன் நடப்பு நிகழ்வில் படிக்கணும்னா, சமீபத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசண்டாக கோரமண்டல எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு ரைட்டா, அந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால கோரமண்டல கடற்கரை வந்து தெரியும். இந்த லிங்க் பண்ணி படிக்கிறது நீங்க நியூஸ் பேப்பரை படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், ஸ்டாண்டர்டான சப்ஜெக்டை படிக்கணும், அப்பந்தான் இதுதான் எக்ஸாம்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதை நீங்களா படிச்சு உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும், அதை நான் சிம்பிளிஃபை வந்து பண்ணி கொடுக்குறேன்.
அப்போ நீங்க அதை வந்து ஈஸியா நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க ரைட்டா. இப்போ கல்ஃப் அப்படின்னா மூணு பக்கம் தண்ணி கிடக்கும், ஒரு பக்கம் நல்லா இருக்கும் ரைட்டா. ஸோ இங்க வந்து இது வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நீங்க வந்து பாருங்க. ஸோ இங்க நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இங்க வந்து தக்காண பிடபூமி அப்படின்னு இந்தியாவில் இந்த லொகேஷன் இருக்கு, தக்காண பிடபூமி. இந்த தக்காண பிடபூமி இது இருக்கு இல்லையா, இந்த தக்காண பிடபூமியில உங்களுக்கு அதிகமாக பருத்தி வந்து விளையும், பருத்தி உற்பத்தி அதிகமாக வந்து நடக்கும். ஸோ இதே மாதிரி ஹிஸ்ட்ரியில டெக்கான் ரிவோல்ட்னே ஒரு செப்பரேட் ரிவோல்ட் வந்து படிப்போம், அதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மலையில மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த லொகேஷன் வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை ரைட்டா. ஸோ இந்த இது மேற்கு தொடர்ச்சி மலை. இது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை. ஸோ இந்தியாவில் பல்லுயிர் பெருக்கம் அதிகமான உயிர்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்களில் ஹிமாலயாஸும் வந்து உண்டு. உலக லெவலில் டாப் லெவலில் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை. ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் புதிய புதிய உயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டே வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிழக்கு தொடர்ச்சி மலை, ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இணையக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி. நீலகிரி ஸோ தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கு நீலகிரி வரையாடு ஓகேவா. ஸோ அப்போ இங்கே தக்காண பிடபூமி இருக்கு, இங்கே மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு, இங்கே கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கு ரைட்டா. இங்கே கொங்கன் கடற்கரை, இங்கே மலபார் கடற்கரை, இங்கே கோரமண்டல் கடற்கரை. ரீசெண்டாக ஒடிசாவில் ஆக்சிடென்ட் ஆன ட்ரெயின் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஓகேவா. ஸோ இந்த லொக்கேஷன்ல என்ன சொல்லுவாங்கன்னா பெனிசுலார் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம், பெனிசுலார் ரீஜியன். ஸோ அடுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அமைவிடம். எப்படி? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவுக்கு போகணுன்னாலும் இங்கேருந்து டேரக்ட் ஆப்பிரிக்காவுக்கு போகணும்னா கொஞ்சம் இடையில ஹால்ட் வேணும், இடையில மெட்டீரியல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. அதுக்கும் ஒரு இந்தியா வந்து ஒரு ஹப்பாக வந்திருக்கும், கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போகிறதுக்கும் ஒரு ஹப்பாக வந்திருக்கும். இதே மாதிரி சவுத் ஈஸ்ட் ஆசியாவை, இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கும் இந்தியா வந்து ஒரு மெயின் பாயிண்டாக வந்திருக்கும். ஏன்னா இந்திய பெருங்கடலில் ஒரு முக்கியமான ஒரு லொக்கேஷனில் இந்தியா வந்து அமைஞ்சிருக்குதா. அடுத்து பாருங்க, இங்கே இருக்கிறது விந்திய மலைத்தொடர், இங்கே இருக்கிறது விந்திய மலைத்தொடர், இங்கே இருக்கிறது சாத்புரா மலைத்தொடர். விந்திய மலைத்தொடர், சாத்புரா மலைத்தொடர், இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ராஜஸ்தான் ரீஜன் வந்திருக்கு. இங்கே முன்னாடி பார்லிமெண்ட் இங்கே டெல்லி வரைக்கும் வரும், டெல்லியோட பார்லிமெண்ட்டு இதில் வந்து டச் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர், ஆரவல்லி மலைத்தொடர். அதுக்கு மேலே பக்கத்தில் இருக்கிறது யாரு, டெசர்ட். ஸோ இங்கே ரெண்டு டிஸ்ட்ரிக், ராஜஸ்தானில் ரெண்டு டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகிருக்கும், தார் டெசர்ட், தார் பாலைவனம் ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ சோட்டா நாக்பூர் பேலி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, ஸோ இது வந்து தக்காண பீடபூமி, இது சோட்டா நாக்பூர் பீடபூமி ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஜெனடிக் பிளேன், கங்கை சமவெளின்னு சொல்லுவோம், சிந்து கங்கை சமவெளி அப்படிங்கிறது இதுதான். நீங்கள் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் இந்தியாவில் இது வந்து படிப்பீங்க, அது என்ன, ஏன்ஸ் இந்தியாவில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ஸ் வந்து படிப்பீங்க. இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல படிப்பீங்க. அடுத்த காலம் வரும், இரும்பு கண்டுபிடிப்பாங்க, அது வந்து கங்கை, இந்த கங்கை சமவெளி இந்த இடத்துல வந்து வரும். இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓனா பாருங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது தான் என்னது, ஹிமாலயாஸ். இந்த இடத்துல இருக்கிறது ஹிமாலயாஸ் ரைட்டா. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு மேல காரகோரம் மலைத்தொடர், இது நான் இன்னொரு மேப் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அடுத்து இங்க வந்து பாருங்க, ஸோ இந்தியாவில அதிகமா மழை பெய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா காசி. காசி மலை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில அதிகமா மழை பெய்யக்கூடிய இடம். ஸோ அதுக்கு கிழக்க, இங்க வந்து கிழக்கு என்ன உங்களுக்கு ஓகே, பிரம்மபுரம் ஈஸ்ட் சைடு பிரம்மபுத்திரா ரிவர் வந்து பாருங்க, இப்படி வந்து திடீர்னு என்ன ஆகும், யூடர்ன் அடிக்கும். உங்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம்ல ஏன் யூடர்ன் வந்து அடிக்குது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. பிரம்மபுத்திரா ரிவர் இங்க ஸ்டார்ட் ஆகி இப்படி யூடர்ன் அடிக்குது இல்லையா, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஓகே.
இது வந்து அடுத்து பாருங்க. ஸோ இங்க காசி ஹில்ஸ், ஓகே நாகா ஹில்ஸ், இதெல்லாம் முக்கியமா யோமா யோமா ஹில்ஸ் இந்த இடத்துல வந்திருக்கும் ரைட்டுங்களா. ஸோ இதுல இங்க பாருங்க அந்தோமான் நிக்கோபார் தீவு இல்லையா, இந்த அந்தோமான் நிக்கோபார் தீவு இங்க இருக்கு. இந்த அந்தோமான் நிக்கோபார் தீவுக்கு சென்னைக்கு பக்கத்துல வந்து கிடையாது, ஆனா ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இந்த இன்டர்நெட்டுக்காக பிஎஸ்என்எல் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் எங்க வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இன்டர்நெட்டுக்காக ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து பாத்தீங்கன்னா இங்க சென்னையில இருந்தா வந்து கொடுத்துருக்கோம். ஆனா அந்தமானுக்கு ஹைகோர்ட் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தா ஹைகோர்ட், கல்கத்தா ஹைகோர்ட். இதே இது இங்க லட்சத்தீவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொச்சி, கொச்சி கேரளா ஹைகோர்ட் தான் இது இவங்களுக்கு. ஸோ பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாடு ஹைகோர்ட், இது பாலிட்டியில நம்ம வந்து படிப்போம். இங்க பாருங்க இது பே ஆஃப் பெங்கால், இதுக்கு பக்கத்துல இருக்கிறதான் எனது அந்தமான் சி. இந்த அந்தோமான் வந்து பாத்தீங்கன்னா அந்தோமானையும் நிக்கோபாரையும், அந்தோமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கக்கூடிய சேனல் எதுன்னா 10 டிகிரி சேனல், ஓகேவா. அந்தோமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கக்கூடியது 10 டிகிரி சேனல், புரியுதுங்களா. அதாவது லிட்டில் அந்தோமானும் கார் நிக்கோபாரும் அப்படி கேட்கலாம், இல்ல அந்தோமான் நிக்கோ பிரிக்கக்கூடியதுன்னு கேட்கலாம், கார் நிக்கோபார். அதே மாதிரி ஓகே டுன்கான் பேசேஜ், டுன்கான் பேசேஜ் சவுத் அந்தோமானையும் லிட்டின் அந்தோமானையும், சவுத் அந்தோமானையும் லிட்டில் அந்தோமானையும் பிரிக்கக்கூடியது வந்து பார்த்தா பேசேஜ், அதாவது டுக்கான் பேசேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ரைட்டா. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேவா. ஸோ அடுத்தது பார்ப்போம். ஸோ கனெக்ட் பண்ணுவோம், ஓகே அடுத்தது வந்து பார்ப்போம். இங்க வந்து பாருங்க இந்த 10 டிகிரி சேனல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இங்க வந்து பாருங்க 8 டிகிரி சேனல்னு ஒன்று இருக்கும், இதுல லக்கட்டிவ் ஐலாண்டையும் மினிக்காய் ஐலாண்டையும், லக்கட்டிவ் ஐலாண்டையும் மினிக்காய் ஐலாண்டையும் பிரிக்கக்கூடியது 9 டிகிரி, லக்கட்டையும் மினிக்காயும் பிரிக்கிறது 9 டிகிரி. அண்ட் மாலத்தீவையும் மினிக்காய் ஐலாண்டையும், மாலத்தீவையும் மினிக்காய் ஐலாண்டையும் பிரிக்கிறது 80 சேனல், ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்துங்க. இதே மாதிரி இங்கிலீஷ் சேனல் உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க, இங்கிலீஷ் சேனல் எங்க இருக்குன்னா இந்த இடத்துல வந்துருக்கு, பிரைட்டனையும் சாரி பிரிட்டனையும் ஓகே பாரிஸையும் வந்து பிரிக்கக்கூடிய இந்த இடத்துல பாரிஸ் வந்துருக்கும். ஸோ அது வந்து என்னது இங்கிலீஷ் சேனல், ஓகேவா. ஸோ நீங்க வேர்ல்டு ஜியோகிராஃபி பெரிய லெவலில் வந்து பார்க்க வேண்டாம், ஓகே. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, மேப் நான் வந்து அனுப்புறேன், கண்டிப்பாக அனுப்புறேன், ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அப்ளை சொல்லுங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிப்பேன், ஓகே. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க இந்தியாவை பற்றி A to Z நீங்க வந்து தெரிஞ்சுட்டீங்க இல்லையா. ஸோ இது ஓவரால் மேப். ஸோ இப்போ நான் டெலகிராமில் மேப் நான் ஷேர் பண்ணுறேன், டோன்ட் வரி. ஸோ இப்போ வேர்ல்டு லெவலில் என்னென்ன மவுண்டெயின் இருக்குதுன்னு நான் வேகமாக வந்து சொல்லிடுறேன். இது முக்கிய எக்ஸாமுக்கு வந்து முக்கியம், நீங்க எந்தெந்த லொகேஷன்ல என்ன மேப் இருக்குன்னு பார்த்தா போதும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல இருக்குங்கிறதுனால பார்த்து பயந்துடாதீங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன், ஓகேவா. பாருங்க இது வந்து ராக்கி மலைத்தொடர், முன்னாடி இன்னொரு மேப் காமிக்கிறேன் உங்களுக்கு, பொலிட்டிக்கல் மேப் வந்து காமிச்சிட்டு நம்ம இதுக்கு போயிடும். மேக்ஸ் கிளாஸ் வேற எழுதணும், ஓகே. இப்போ பாருங்க இப்போ மேப் உங்களுக்கு தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. நான் இதில் முதல்ல மேப்பில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன், இது வந்து அமெரிக்கா ரைட்டா, இது வந்து கனடா, இது அமெரிக்கா, இது கனடா. இது வந்து என்ன சொல்லுவோம்னா ஓகே இது நார்த் அமெரிக்கான்னு சொல்லுவோம், ஓவராலாக இது நார்த் அமெரிக்கான்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவோம் ஓவராலாக. ஸோ இங்கே வந்து பாருங்க இதில் தான் பிரேசில், போல்வியா இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்துருக்கும் ரைட்டா. ஸோ அடுத்து பாருங்க இந்த இடத்துல ஆஸ்திரேலியா வந்துருக்கும், இந்த இடத்துல அது ஆஸ்திரேலியா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இந்தியா, இந்தியா இங்கே இருக்கு, ஓகே. சைனா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் சைனா, இது வந்து சைனா, இந்த லொக்கேஷன் ஃபுல்லாக சைனா. மேப்பை வந்து நல்லா உள்வாங்கிக்கணும்,
இங்க ரஷ்யா வந்து பாருங்க ரொம்ப பெருசு. ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா எங்க வரைக்கும் இருக்கு, இங்க ஃபுல்லா வந்துருக்கும் ரஷ்யா ஓகேவா. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் குட்டியோண்டி ரஷ்யா வந்துருக்கும். ஸோ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா. ஸோ இந்த லொகேஷன்லயும் ரஷ்யா வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க இப்போ ரீசெண்டா பிரச்சனை நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் ஓகே. ஸோ எந்த இடம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல இது வந்து கிரீமியா அப்படிங்கக்கூடிய ஒரு இடம். உக்ரைன் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடு கூட ரஷ்யா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன் இந்த உக்ரைன் அப்படிங்கக்கூடிய பகுதி வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நடப்பு நிகழ்வுல நீங்க வந்து படிக்கணும். ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா யூரோப் நாடுகள், இது எல்லாமே யூரோப் நாடுகள். இது வந்து மேப்ல வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது யூரோப் நாடுகள். அடுத்து ஸோ இங்க வந்து கவனிங்க, இது வந்து கிரேட் பிரிட்டன் அப்படின்னு சொல்லுவோம். கிரேட் பிரிட்டன், இந்த கிரேட் பிரிட்டன் அப்படிங்கிறது எது எதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எது எதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னா நார்த் அயர்லாண்ட் இதுவும் சேர்ந்தது ஓகே. இது வந்து ஸ்காட்லாண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்காட்லாண்டு அண்ட் யூகே இது எல்லாம் சேர்ந்தது தான் கிரேட் பிரிட்டன் சொல்லுவோம் ரைட்டா. ஸோ அதுக்குல பிரான்ஸ் இருக்கு, நான் சொன்னேன் இல்லையா, யூகேவையும் பிரான்ஸையும் பிரிக்கிறது என்னது இங்கிலீஷ் சேனல் வந்து பிரிக்கும். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, ஸோ நம்ம இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில பாக்ஸல சந்தி மாதிரி இங்க வந்து இந்த இடத்துல மத்திய தரைக்கடல், இந்த இடத்துல இருக்கிறது மத்திய தரைக்கடல். இங்கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் கடலும் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் ஓகே. ஸோ இங்க இப்போ ஸோ இந்த கடல் வந்து பாருங்க, இந்த இது வந்து பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் சி. ஸோ இது நார்த் அட்லாண்டிக் சி, இது வடக்கு அட்லாண்டிக், இது தெற்கு அட்லாண்டிக். இது வந்து பாத்தீங்கன்னா சி, ஐயோ போயிச்ச, எல்லாமே மேப் தாங்க ஓகேவா. ஸோ இது வந்து நார்த் அட்லாண்டிக் சி, இது வந்து பாத்தீங்கன்னா சவுத் அட்லாண்டிக் சி. இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பசிபிக் சி, இது வந்து பசிபிக் சி. பசிபிக், பசிபிக் பெருங்கடல் ரெண்டு இடத்துல இருக்கும், இங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும், இது பசிபிக் பெருங்கடல் ஓகேவா. இது வந்து இந்திய பெருங்கடல், இது இந்திய பெருங்கடல். இது வந்து பாத்தீங்கன்னா கீழே அடியில, இங்கிட்ட கீழே அடியில வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது இங்க பாருங்க ஓகே. ஸோ இது இது இந்த இது கீழேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சீஸ் வந்து உண்டு. இது அண்டார்டிகா, கீழே அடி கீழே இருக்கிறது அண்டார்டிகா, அண்டர் அப்படின்னு ஆத்துல வச்சுக்கோங்க அண்டார்டிகா. ஸோ மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிக், இந்த இடத்துல இருக்கிறதா ஆர்டிக், இந்த இடத்த ஆர்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நீங்க இதுல வந்து படிக்கணும், நம்ம சீஸ் வந்து படிப்போம், அதுல வந்து தெரிஞ்சுப்போம் ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்ப்போம், இப்போ மவுண்டெயின் வந்து பார்ப்போம் இல்லையா. இப்போ மவுண்டெயின் சொல்றதுக்கு முன்னாடி இது வந்து என்ன சொன்னேன், அமெரிக்கா, இது கனடா அப்படிங்கிறத சொல்லிட்டேன் ரைட்டா. ஸோ இதே மாதிரி அர்ஜென்டினா, பிரேசில் இதெல்லாம் முக்கியமான நாடுகள் வந்துருக்கு, சவுத் அமெரிக்கா. ஸோ இது வந்து ஆப்பிரிக்கா, இது வந்து ஆப்பிரிக்கா கண்ட்ரிஸ், இது ஆப்பிரிக்கா. அதுக்கு மேலே இருக்க யூரோப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா, இது வந்து சைனா ஓகே, இது சவுத் ஈஸ்ட் ஆசியா இந்த லொகேஷன், இது வந்து ஆஸ்திரேலியா. இப்போ அந்த மேப்பை பார்ப்போம், அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ மேப்ல பாருங்க இங்க இருக்கு இல்லையா, இது வந்து ராக்கி மலைத்தொடர், நோக்கங்க வேகமா, ராக்கி மலைத்தொடர். இந்த வான்கோவர் ஐலாண்ட் அதை பத்தி யாராவது சொல்லுங்க, வான்கோவர் ஐலாண்ட் சொன்னீங்கன்னா ஆச்சரிய கல்வி புக் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் ஃப்ரீயா. வான்கோவர் ஐலாண்ட் என்னது யாராவது ஆடியோல சொல்லுங்க, உங்களுக்கான டைம் ஒரு நிமிடம், யாராவது சொல்றீங்களா வான்கோவர் ஐலாண்ட், வான்கோவர், வான்கோவர் ஐலாண்ட். வான்கோவர் ஐலாண்ட்
இது வந்து என்னன்னா, நம்ம 1914 கோமகட்ட மாத்ரு அப்படின்னு ஒரு ஈவெண்ட் படிப்போம். என்ன பண்ணுவாங்கன்னா, சீக்கியர்கள் இங்க ரஷ்யா கனடாவுக்கு வந்து போவாங்க, அங்க உள்ள வர விடாம இந்தியாவில் கொல்கத்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சுவாங்க. இந்தியாவில் கொல்கத்தா கொல்கத்தா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு, இங்கே அனுப்பிச்சுவாங்க. ஸோ அப்போ வந்து போக முடியாம இங்கே வந்து ஷூட் பண்ணி ஒரு சில பேரை வந்து கொண்டுருவாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் கோமகட்ட மாத்ரு. கோமகட்ட மாத்ருங்கிறது ஒரு கப்பலோட பேர், ரைட்டா? அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ மகாலட்சுமி ஒன்றுமே புரியலை, என்ன ஒன்றுமே புரியலை, சாப்பிடாம கொள்ளாம அரை 2 மணி நேரமா கத்திக்கிட்டு இருக்கோம், ஒண்ணுமே புரியல. என்ன புரியல சொல்லுங்க, சும்மா தைரியமா சொல்லுங்க, சார் ஆடியோல சொல்லுங்க, ஸ்லோவாக போகலாங்க சார். சொல்லுங்க, கேக்குதா? இதுதான் தைரியம் இருக்கு, ஒண்ணுமே புரியல. அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஒண்ணுமே புரியலன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லணும், ரைட்டா? கிளியரா மேப் வச்சு வந்து சொல்றேன், உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஒண்ணுமே புரியல, ஒரு 1 மணி நேரமா எடுத்திருக்கு, இதுல ஒண்ணுமே புரியலன்னா சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஸோ அடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க டீம், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்க, ராக்கி மலைத்தொடர் அமெரிக்காவில மேற்கு பகுதியில இருக்கு, அமெரிக்காவில மேற்கு பகுதியில வந்து கேட்கலாமா? ஸோ ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க அப்படின்னா, நீங்க சொன்னீங்கன்னா சொல்யூஷன் புரியும், சொல்லுவேன் நான். ஒண்ணுமே புரியலன்னா சில வாட்டி நீங்க தமிழ் வழியில படிச்சிருக்கலாம், நீங்க ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல இருக்கு, அப்போ அது ஒரு பிரச்சனையா இருக்கலாம், இல்ல பக்கத்துல ஏதாவது ஹெட்செட் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல நீங்க எங்க கவனிக்காம வீட்டு வேலை ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு, ரைட்டா? சொன்னா தான் சொல்யூஷன் சொல்ல முடியும், சும்மா கமெண்ட் மட்டும் போட்டு அமைதியாதீங்கன்னா ஒண்ணும் முடியாது. அதுக்கப்புறம் அப்பாலச்சியன் மவுண்டெயின், ஸோ வெஸ்ட் பகுதியில ராக்கி மவுண்டெயின், கிழக்கு பகுதியில அப்பாலச்சியன் மவுண்டெயின் வந்து இருக்கு, அப்பாலச்சியன் மவுண்டெயின். இந்த அமெரிக்காவில் மிக முக்கியமான லேக்ஸ், ஓகே, ஸோ இந்த மிக முக்கியமான லேக்ஸ் வந்து இருக்கு, ஒரு 5 லேக் வந்து இருக்கு. இந்த 5 லேக்கை நீங்க வந்து பார்த்துக்கணும், 5 லேக்கை வந்து பார்த்துக்கணும். இங்க பாருங்க, இங்க சுப்பீரியர் லேக், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், சுப்பீரியர் லேக், ஓகே. மிச்சிகன் லேக், ஸோ இங்க பாருங்க 5 லேக், விங்பிங் லேக்கு, இது லைட்டா பாத்துருவாங்க. சுப்பீரியர் லேக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா இது இது விவேகானந்தர் பேசினார் இல்லையா, நம்ம சகோதரர்களே சகோதரிகளேன்னு சொல்லி, ஸோ அந்த உலக மாநாட்டில், ரைட்டா? ஸோ அந்த இது பக்கத்துல தான் இருக்கு. அடுத்து மிக்கேச்சியன் மவுண்டைன், சிக்காகோ பக்கத்துல, ஓகே. ஸோ அடுத்து லேக் ஹார்டன், லேக் ஹார்டன், லேக் இரே, இரே லேக்கு, அண்ட் ஒன்டாரியோ, ஒன்டாரியோ லேக்கு இங்க இருக்கு, ஓகே. ஸோ இந்த ஆர்டரை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்ப்போம், இப்போ இங்க இருக்கு பாருங்க, இந்த மிசிசிப்பி ரிவர், இதெல்லாம் டிஎன்பிசியில கேட்ட கொஸ்டினா நான் லிங்க் பண்ணிட்டு இருக்கேன். மிசிசிப்பி ரிவர் இருக்கு இல்லையா, இந்த ரிவரு இப்படி ஸ்டார்ட் ஆகி என்ன ஆகுது, இங்க வந்து ட்ரெயின் ஆகுது, மிசிசிப்பி ரிவர், ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா அதோட கால் தளம் இது எப்படி இருக்கு, இந்த டெல்டா, அதாவது கடல் பக்கத்துல அந்த இது வண்டல்மண் படிவுகள் இருக்கு இல்லையா, இது டெல்டா அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க, அப்போ இந்த பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, குழம்பு மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஏதாவது சொல்லுங்க அப்போ. நேபாள் சைடு குதிரையோட குழம்பு குழம்பு மாதிரி இருக்கும் சார், குதிரை குழம்பு. நல்ல வேலை கோழின்னு சொல்ல முடியாது, பறவையோட கால் மாதிரியே இருக்கும். ஆமா, பாக்குறதுக்கு ஆம மாதிரிதான் இருக்கு, வெரி குட், கரெக்டான சொல்லிருக்கீங்க, நான் தான் தப்பா இருக்கேன். இது வந்து பேட் ஃபுட் லேக் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வுலக லெவல்ல பேட் ஃபுட் டெல்டா, அதாவது பறவை கால் தடம் போல டெல்டா உருவாக்குறது மிசிசிப்பி டெல்டா. அதே போல இந்தியாவில பறவை கால் தடம் போல உருவாக்கக்கூடிய லேக் எதுன்னு பாத்தீங்கன்னா கோதாவரி, சாரி ரிவர். அமெரிக்காவில மிசிசிப்பி வந்து பேட் ஃபுட் வந்து உருவாக்கும், பறவை பாதம், வெரி குட். இந்தியாவில கோதாவரி ரிவர், ஓகேவா? இது டிஎன்பிசி ரீசன்ட் க்வெஸ்சன்ஸ், அடுத்து போயிடுவோம், ஓகேங்களா? அந்த மேப் பார்த்துக்கோங்க, அடுத்தது வாங்க. அடுத்தது மவுண்டைன் வந்து ஃபுல்லா பாத்துருவோம்.
பார்த்தீங்கன்னா ஓகே, இதுல ஒரு ஸ்ட்ரைட் வந்துருக்கு, இந்த பேரிங் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது. இப்ப அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பாருங்க, அமெரிக்காவில் இது அமெரிக்கா, இது அமெரிக்கா ஓகேவா. ஸோ அமெரிக்காவோட தலைநகர் எங்க இருக்கு, வாஷிங்டன், வாஷிங்டன் டிசி இங்க இருக்கு. லாஸ் ஏஞ்சல் படம்லாம் அதிகமா எடுப்பாங்க இல்லையா, அது இங்க இருக்கு ரைட்டா. கல்ஃப் ஆஃப் கலிபோர்னியா இந்த இடத்துல இருக்கு, கல்ஃப் ஆஃப் கலிபோர்னியா இங்க இருக்கு, மெக்சிகோ அங்க இருக்கு, இதெல்லாம் வந்து தெரிஞ்சிடும். அங்க இஸ்துமுஸ் கிரா இஸ்துமுஸ் பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி பனமா, பனமா கால்வாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு, பனமா இஸ்துமுஸ். ஓகே சரிங்க, கவனிங்க, இங்க அமெரிக்காவில் இது ஃபுல்லா வந்திருக்கு இல்லையா அந்த ஸ்டேட்டு. இதே மாதிரி தனியா ஒரு ஸ்டேட் இருக்கும், அது பேர் தான் என்னது, அலாஸ்கா. அலாஸ்கா வந்து பாத்தீங்கன்னா தனி மாகாணம். இந்த அலாஸ்காவை அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் பிரிக்கக்கூடியதான் என்னது, பேரிங் ஸ்டேட். நீங்க வந்து நினைப்பீங்க ரஷ்யாவும் அமெரிக்கா, ரஷ்யா இங்க இருக்கு ஓகே, ரஷ்யா இங்க இருக்கு, ஆனா அமெரிக்கா இங்க இருக்கு. அப்ப ரஷ்யாவும் அமெரிக்காவும் டச் பண்ணலன்னு வந்து நினைப்பீங்க, ஆனா என்னது, அலாஸ்கா அமெரிக்காவோட ஒரு மகாணம், ஒரு ஸ்டேட்டும் ரஷ்யாவையும் பிரிக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பியரிங் ஸ்டேட். ஓகே இது வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஸோ இதெல்லாம் மேப்பு, நீங்க புத்தகத்தை பார்த்து மேப்பை பார்த்து அனலைஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நான் எக்ஸாமுக்கு என்ன வரும், ஹிஸ்டரி, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து லிங்க் பண்ணி எளிமையான முறையில் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, நியூயார்க், நியூயார்க் இங்க இருக்கு, வாஷிங்டன் டிசி இங்க இருக்கு ஓகேவா. கியூபா, கியூபா வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு, அதாவது இந்த அமெரிக்காவுக்கும் நார்த்துக்கும் சவுத்துலயும் வந்துருக்கு. கியூபா வந்து என்ன இதை வந்து ஃபாலோ பண்றாங்க, கியூபா 9:45 வரைக்கும் ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் மேக்ஸ். கியூபா என்ன எக்கனாமி வந்து ஃபாலோ பண்றாங்க, பொருள் வாங்குறோம் விக்கிறோம், அதனால நிறைய என்ன நடக்கும், ட்ரேட் டிஸ்ட்ரிபியூஷன். இதே மாதிரி அவங்க கியூபா, கியூபாவுக்குள்ள உள்ள பொருளாதாரத்தை இது பண்றாங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுறது மிக்சடு எக்கனாமிக்ஸ், தனியார் துறையும் இருக்கும் அரசு துறையும் வந்து இருக்கும், இந்தியா ஃபாலோ பண்ணுறது மிக்சடு எக்கனாமிக்ஸ். ஸோ இங்கே கியூபா வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு எக்கனாமி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, இது வந்து தெரிஞ்சுக்கணும். எடுத்துக்காட்டு வந்து கேட்குறாங்க, ஸோ அடுத்து கீழே வாங்க, மவுண்டைன் வந்து பார்ப்போம், வேர்ல்டு மவுண்டைன், மவுண்டைன். இப்போ ஆண்டிஸ் ராக்கி மவுண்டைன் பார்த்துட்டீங்க, அப்பாச்சியன் மவுண்டைன் வந்து பார்த்துட்டீங்க, அடுத்து இங்கே இங்க போயிருமா. ஸோ இந்த இதுல வந்து ஒரு ஐலாண்டு வந்து ஹுவாய் ஐலாண்டு இங்க இருக்கு, ஹுவாய் ஐலாண்டு இந்த இடத்துல இருக்கு, அது வந்து தெரிஞ்சுக்கணும். அமெரிக்காவுக்கு மேற்கு போயிருது, அடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ ஆண்டிஸ் மலை இங்க இருக்கிறது, ராக்கி மலைத்தொடர் இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டிஸ் மலைத்தொடர், கீழே இருக்கிறது ஆண்டிஸ் மலை மலைத்தொடர் ஓகேவா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கொச்சம் குச்சான்னு குதிரை போட்ட மாதிரி இருக்கும், வரது குதிரை போட்ட மாதிரி இருக்கா. ஸோ இது வந்து ஜியோகிராஃபி கிளாஸ்ல வந்து பார்ப்போம். இதுல ஃபால்க் ஐலாண்டு, ஃபால்க் ஐலாண்டு. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய நேவி பெண்மணிகள் என்ன பண்ணாங்கன்னா இந்த கண்ட்ரி வரைக்கும் டிராவல் பண்ணியிருந்தாங்க ஓகேவா. ஃபால்க் ஐலாண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு, இது யூகேக்கு சொந்தமானது, யூகேக்கு சொந்தமானது. ஸோ இங்க இப்போ சமீபத்தில் ரோஸ் ஐலாண்டு அப்படின்னு ஒன்று இருக்கும், இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் ஐலாண்டு, இது வந்து அழியும் தருவாயில ரொம்ப மட்டமா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு இந்த ரோஸ் ஐலாண்டு. இந்த ரோஸ் ஐலாண்டு இடையில இப்போ சமூகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைக்குரிய ஒரு ஐலாண்டு, அதையும் நீங்க வந்து ஓகே ரோஸ் ஐலாண்டா நீங்க வந்து பாத்துக்கோங்க. ரோஸ் ஐலாண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், அண்டார்டிகாவில் இருக்கு ரோஸ் ஐலாண்டு, இந்த பார்த்தோம் இல்லையா இந்த இடத்துல வந்து இருக்கு, இந்த இடத்துல கீழடியில் வருது ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பாருங்க,
ஸோ இங்கே ஆண்டிஸ் மலைத்தொடர் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தாச்சு. அடுத்து இங்கே யூரோப்பில் அவங்க ராக்கி, ராக்கி அமெரிக்காவில் இருக்கு. ஆண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் இருக்கு. அடுத்து இங்கே வந்து பாருங்க ஆல்ப்ஸ் மலைத்தொடர், ஆல்ப்ஸ் மலைத்தொடர் இந்த இடத்துல இருக்கு. யூரோப் நாட்டில் இத்தாலி இது பக்கத்தில் வந்துருக்கு ஆல்ப்ஸ் மலைத்தொடர். ஓகேவா, ஆல்ப்ஸ் மலைத்தொடர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், புரியுதா? ஸோ ரொம்ப முக்கியம். இப்போ யூரோப்பையும் ரஷ்யாவையும், யூரோப்பையும் ரஷ்யாவையும் வந்து பிரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஊரல் மவுண்டெயின் அப்படிங்கக்கூடிய ஒரு மவுண்டெயின். ஊரல் மவுண்டெயின்னு மேப்பில் போகலையா காணும். ஊரல் மவுண்டெயின் எங்கே இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க, யாருக்கா கண்ணுக்கு தெரியுதா ஊரல் மவுண்டெயின்? ஓகே, நெட்டில் கூட பார்த்துருவோம். ஊரல் மவுண்டெயின் வந்து பார்த்துருமா, இங்கே பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவையும் இதாக இருக்கு, ரஷ்யாவையும் ஆசியாவையும் பிரிக்கிறது, ரஷ்யாவையும் யூரோப்பையும் பிரிக்கிறது ஊரல் மவுண்டெயின். இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற பாருங்க இந்த இடத்துல வந்துருக்கு. ஓகேவா, இந்த ஊரல் மவுண்டெயினை என்ன பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க, இதாக இருக்கு பாருங்க ஊரல் மவுண்டெயின். இதெல்லாம் முக்கியம், இதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஊரல் மவுண்டெயின் இது ரஷ்யா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவே வந்து பிரிக்கிறது ஊரல் மவுண்டெயின். அதே மாதிரி மெடிட்டேரியன் சீக்கு மேலே என்ன இருக்கு, ஆல்ப்ஸ் மலைத்தொடர் இருக்கு. இது லோக்கல் விண்டோட நேம் அதெல்லாம் வந்து சொல்லித்தருவேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. அட்லஸ் மேப் இருக்கு இல்லையா, அட்லஸ் அந்த அட்லஸ் மவுண்டெயின் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு இந்த இடத்துல ஆப்பிரிக்காவில் மேலே வந்துருக்கு. இதில் நைல் நதி, இங்கே இருக்கிறது நைல் நதி, இங்கே இருக்கிறது அந்த என்னது அமேசான், அமேசான் காடுகள் வந்து இங்கே இருக்கு. ஓகே, நைல் நதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இதை ரெண்டையும் ஒட்டி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது காண்டினென்டல் வந்து படிப்போம். இந்த இந்த இதை ஒட்டி வச்சிங்கன்னா, இதையும் இதையும் ஒட்டி வச்சிங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகும். அதே மாதிரி இதையும் இதையும் ஒட்டி வச்சிங்கன்னா இந்த இது எல்லாமே பிரிஞ்சது தான் வந்து பார்த்துக்கோங்க. இதையும் இதையும் ஒட்டி வச்சா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ பார்ப்போம். ஸோ இங்கே இருக்கிறது அட்லஸ் மவுண்டெயின், அட்லஸ் மவுண்டெயின். அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, அட்லஸ் மவுண்டெயின் எது கீழே வந்துருக்கு உங்களுக்கு, மத்திய தரைக்கடல் பகுதியிலையும் அட்லாண்டிக் தரைக்கடல் பகுதியிலையும் இடையில வந்துருக்கு, ரைட்டா? ஸோ இதுக்கு கீழே இருக்கிறது தான் என்னது, சஹாரா டெசர்ட். சஹாரா டெசர்ட், சஹாரா டெசர்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்க வந்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான டெசர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சஹாரா டெசர்ட். இங்க பாருங்க இதுல மவுண்டெயின் வந்து பாத்துருவோம். இதுல நமீபியா டெசர்ட், ஓகே கலங்காரி டெசர்ட் இதெல்லாம் வந்துருக்கு. இதுல கீலி மாஞ்சாரோ, ரஜினி ஒரு பாட்டு படிப்பார்ல கீலி மாஞ்சாரோ அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த கீலி மாஞ்சாரோ வந்து பாத்தீங்கன்னா இதுகிட்ட தான் வந்து வரும். இங்க இருக்கு எனக்கே பிடிச்ச மருந்து வச்ச, ஓகே இது பக்கத்துல ஏதோ வந்து வரும். கீலி மாஞ்சாரோ எங்க இருக்குன்னு பாருங்க, சிம்பாவே கீழி மாஞ்சாரம். ஓகே நான் பார்த்து சொல்றேன். ஸோ வல்கனோஸ் எரப்ஷனுக்கு கீழே வந்து படிப்போம். இப்போ பாருங்க, ஸோ சஹாரா டெசர்ட் இங்க இருக்கு, அட்லஸ் மவுண்டெயின் இங்க இருக்கு, ஆல்ப் மவுண்டெயின்ஸ் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க இங்க இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ககாஸ் மவுண்டெயின், ககாகஸ் மவுண்டெயின், ககாகஸ் மவுண்டெயின் இங்க, அதாவது உங்களுக்கு கவனிங்க ககாகஸ் மவுண்டெயின் இந்த இடத்துல வந்து வரும். ஈரான் இருக்கு இல்லையா, ஈரான், ஏன்னா ஈரான் ஈராக்ல கொஞ்சம் சண்டை நடந்துட்டே இருக்கு. ஸோ அதனால ககாகஸ் மவுண்டெயின் அந்த இதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல அடிக்கடி வந்து பார்ப்பீங்க, ஈரான் ஈராக்ல வந்து இருக்கு, ரைட்டா? ஸோ பாருங்க அடுத்து அடுத்து பாருங்க. ஓகே, ஸ்டேட் ஆஃப் ஹர்முஸ், இதுல தான் நம்ம வந்து ஒரு ஒரு என்ன போர்ட் வந்து கட்டியிருக்கோம். இந்த ஸ்டேட் ஆஃப் ஹர்முஸ் பக்கத்துல என்ன போர்ட்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த இடத்துல என்ன போர்ட், பாரத் சார், குவாதர் போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து பில்ட் பண்ணிருக்கோம். ஸோ அது வந்து நம்ம நடப்பு நிகழ்வுலையும் தெரிஞ்சுக்கணும். இங்க இருக்கு பாருங்க, சாரி சபாகர் போர்ட் மாத்தி சொல்லிட்டேன், குவாதர் போர்ட் சைனாக்காரன் பாகிஸ்தான்ல கட்டினது.
இங்க கட்டினது, இந்தியா கட்டினது சபாகர் போர்ட். ஓகேவா? இந்த இடத்துல வந்துருக்கு, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பக்கத்துல. இந்தியாவுக்கு ஆயில் எங்க இருந்து வருது? அபுதாபி. உங்களோட கோயில் திறந்தாங்க இல்லையா, இது வந்து பெரிஷியன் கல்ஃப். பெரிஷியன் கல்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணியிருந்தாங்க, ரைட்டா? இது வந்து தெரிஞ்சு கொள்ளணும். நான் கல்ஃப்னா மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கல்ஃப் அப்படின்னா மூணு பக்கம் லேண்டு, ஒரு பக்கம் வாட்டர். ஓகே, மூணு பக்கம் லேண்டு, ஒரு பக்கம் வாட்டரு. நான் மாத்தி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இது பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ மவுண்டெயின் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்து வந்து அடுத்த மவுண்டெயின் வந்து பார்த்துருவோம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மங்கோலியன் பிளாட்டியூ, மங்கோலியர்கள் படையெடுப்பு பார்த்துருப்பீங்க. ஸோ மங்கோலியன் பிளாட்டியூ ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் இடையில வந்து இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்துக்கணும். இம்பார்ட்டன்ட் மவுண்டெயின் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். ஸோ அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு மவுண்டெயின் வந்துருக்கு, இதுல யோகாமா மவுண்டெயின். இந்த மவுண்டெயின் நான் கொஞ்சம் மேப்ல காமிக்கிறேன். ஏன் முக்கியம்னா யோகாமா மவுண்டெயின் நம்ம இந்தியாவில் மலை பெரியதுக்கு ஒரு மிக முக்கியமான மவுண்டெயின் வந்துருக்கு, யோகாமா மவுண்டெயின். அரக்கன் மவுண்டெயின் அப்படின்னு சொல்லுவோம், அரக்கன் மவுண்டெயின். இந்த இருக்கையா நீட்டி போறது, இந்த இடத்துல இருக்கிறத அரக்கன் மவுண்டெயின் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இது எதுக்காக அரக்கன் மவுண்டெயின் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன் சொல்லுங்க பார்ப்போம். அரக்கன் மவுண்டெயின் எதுக்கு இம்பார்ட்டன்ட், யாராவது சொல்லுங்க பார்ப்போம், ஆன்சர் பண்ணுங்க. அரக்கன் மவுண்டெயின் இங்க மேப்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வரும், அரக்கன் மவுண்டெயின். அந்த பருவ காற்றுகளை தடுத்து இது பண்றதுக்கு எதுக்குன்னா, நம்ம ரீசெண்டா அசாம் அக்கார்டு சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல 2019ல நம்ம அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம், நம்ம குடியுரிமை சட்டத்துல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம். இந்த ரோஹிங்கா முஸ்லீம் அப்படிங்கக்கூடிய முஸ்லீம் பிரச்சனை இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ அதனால நிறைய பேர் இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆகுறாங்க, அதனால பிரச்சனைகள் வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ரைட்டா? இந்த ரோஹிங்கா முஸ்லீமை கட்டுப்படுத்துறதுக்கு சைனாக்காரன் என்ன பண்றாங்க, முதலீடு பண்ணி இந்த இடத்துல ஒரு போர்ட் வர, துறைமுகம் வர கட்டிக்கிட்டு இருந்தான் சைனாக்காரன், ரைட்டா? ஸோ பிளஸ் நம்முடைய பருவக்காற்று ரிவர்ஸ் ஆகுறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இடமா வந்துருக்கு, அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ மவுண்டெயின் வந்து ஓரளவு நீங்க வந்து பார்த்துட்டீங்க, இதுவே வந்து போதுமானது, ரைட்டா? ஸோ இதுல இப்போ நமக்கு வந்து சவுத் ஆல்ப்ஸையும், அதாவது நார்த் ஐலாண்டையும் சவுத், நியூசிலாந்து இருக்கு இல்லையா, நியூசிலாந்து, இந்த நியூசிலாந்துல சவுத்தையும் நார்த்தையும் வந்து பிடிக்கிறது குக் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது. இது ஏன் முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டா நம்ம பசிபிக் கூட்டமைப்பு நாடுகள்ல, ஓகே, பசிபிக் பசிபிக் ஆர்கனைசஸ் கண்ட்ரியில இந்தியா வந்து மெம்பர் ஆகிறதுக்கு முயற்சித்தாங்க, இந்தியா வந்து வெளியே வந்துச்சு, நான் மெம்பர் ஆகலை அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ இந்தியாவில் அதில் வந்து அலோவ் பண்ணோம், இந்தியா அதில் வந்து ஜாயின் பண்ணிச்சுன்னா இப்போ நியூசிலாந்துக்காரன் என்ன பண்ண முடியும், நம்ம ஊரில் பால் பண்ண முத கொண்டு அவன் வந்து வைக்க முடியும். ஸோ அதனால இந்தியாவோட ப்ரொடக்ஷனில் மில்க் அதிகமாக இருக்கிறதுனால இந்தியா வந்து அலோவ் பண்ணல, ரைட்டா? ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ மவுண்டெயின் நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்தாச்சு, மங்கோலியன் பிளாட்டியை வந்து பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் அட்லஸு, சஹாரா டெசர்ட் இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து பார்த்துருவோமா, கொஷின்ஸ். இந்தியன் மவுண்டெயின் நான் வந்து பார்க்கணும், நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன், ரைட்டா? இது நீங்கள் புத்தகத்தை பார்த்து இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம், எக்ஸாமில் என்ன கேட்குறாங்களோ அதை நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், தெளிவான முறையில் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன், ஓகேவா? ஸோ அடுத்து இந்தியன் மேப்பு ஒரு PDF வந்து இருக்குது. ஸோ இது கூட இந்தியன் மேப்பு, நம்ம காலையில் தமிழ்நாடு மேப் வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவான முறையில் ஹில்ஸு, பாஸு எல்லாத்தையும், லேண்ட்ஃபார்மு இதெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்றேன், நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அடுத்து கரெக்டாக 9:45 நம்ம மேக்ஸ் வந்து பார்ப்போம், 9:45 மேக்ஸு. ஃபேஸ்புக் லைவ் போகிறவங்க அடுத்து வந்து பார்த்துக்கோங்க, ஒரு 5 மினிட்ஸ் நான் தண்ணி குடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ உங்களுக்கு இப்போ நான் மேக்ஸ் க்வெஸ்சன் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கிட்டுருங்க. நம்ம அடுத்து மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.